அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆர்ஆர் துபாய் உலகன் குக்கிங்க்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஃபிஷ் ஃப்ரைங்க. சாதாரணமாக ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லிடலாம், ஆனால் மசாலா பிரியாமல் எப்படி முறு முறுன்னு நம்ம கடையில் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேங்க. இது ஷேரின்னு சொல்லுவாங்க இந்த மீனுக்கு. நான் முழு மீனாக எடுத்து கீறி வச்சுருக்கேன். இது அரபு கண்ட்ரியில் இருக்கிற மீனுங்க, அவ்வளோக்கா முள் இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் எடுத்திருக்கேன். நான் இதை நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை எடுத்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள், மிளகாத்தூள் நான் 2.5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரம் எப்படி உங்களுக்கு தேவைப்படுமோ அதுமாரி எடுத்துக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள், சீரகத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லி தூள் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளோர், ரைஸ் ஃப்ளோர் நான் 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாங்க. நான் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள்ஸ்பூன், அதுக்கப்புறம் லெமனு நான் 1 புழிஞ்சு விட்ருக்கேன் நான் லெமனை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்தோம்னா இன்னும் வாசனையாக இருக்கும். நான் சேர்க்கல, நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா தண்ணி ஆயிரும். அதனால் பார்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு எப்படி தேவைப்படுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி தேவை, அதனால் கரெக்டாக பாருங்கள். எந்த பதத்துக்கு வரணுமோ அந்த பதத்தில் நீங்கள் மசாலா தடவுனாதான் மசாலா மீன்லேயும் ஒட்டு நம்மளுக்கு எண்ணெயிலையும் பிரியாமல் வரும். நல்லா இது கார்ன்ஃப்ளவர்னால கட்டி கட்டி பிடிக்கும், அதனால நல்லா கிளறி விட்டுக்காங்க. உப்பு இருக்கான்னு நான் பார்த்துக்கங்க. உப்பு பற்றலைன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி நான் பிசைகிறேன். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குங்க, அதனால் கரெக்டான பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கணும். இது தாங்க சரியான பக்குவம். இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும் மீன் தடவுறதுக்கு. ஃபுல்லாக நல்லா தடவிக்கிங்க. மீனில் முழு மீனாக இருந்தால் இடையில இடையில கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ள மசாலா மீன் நல்லா பிடிக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உள்ளுக்குள்ளரா தடவி விட்டுக்கோங்க மசாலாவை. அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தடவுனாதாங்க மசாலா நல்லா படும், எல்லா இடத்துலையும் படும், நம்மளுக்கு கரெக்டாகவும் கிடைக்கும். ஃபுல்லாக கொட்டி மசாலா போட்டிங்கன்னா செட் ஆகாது. இப்படி மசாலா தனியாக எடுத்து வச்சு பண்ணாதான் கரெக்டாக வரும் நம்மளுக்கு.
எல்லா மீன்லேயும் இப்படி நல்லா தடவிக்கிங்க. நல்லா தடவியாச்சு. தடவி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வச்சிங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சிக்கும், நம்ம பொரிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது எப்படி மசாலா ஒட்டி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுடலாம். அதுக்கப்புறம் தவா கொஞ்சம் நல்லா பெருச மீன் முங்குற மாதிரி இருக்கணுங்க, அப்போ தான் நல்லா வேகும். எண்ணெயும் கொஞ்சம் முங்குற மாதிரி, மீன் வந்து ஓரளவுக்கு முங்குற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைனா மீன் வேகாது. நல்லா எண்ணெய் முங்குற அளவுக்கு போடுங்க, முரு முருன்னு வரும். உங்களுக்கு மீன் வந்து இப்படி முரு முருன்னு வேணால் பொரிச்சுக்கலாம், இல்லைனா தோசை தவா இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு கூட பொரிச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்புங்க. மசாலா எப்படி தெரியாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் தாங்க திருப்பணும். அப்படி திருப்பினீங்கன்னா மீனும் உடையும், நம்மளுக்கு மசாலா தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படி நல்லா முறுமுறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். இது சும்மாவே சாப்பிட்லாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். அடுத்த ரெண்டு மீன் போட்டுடலாங்க. இதேமாதிரியே நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், மீன் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மீனை பொரிச்செடுத்தாச்சு, இந்த பக்கத்தில் தான் எடுக்கணும் நம்ம. முறு முறுன்னு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.